வணக்கம். இப்போ இந்த ஆண்டின் ஐபிஎல் யுஏஇல நம்ம சிஎஸ்கே அணி நேத்து ட்ரோஃபி ஜெயிச்சதோட நிறைவடைஞ்சதை தொடர்ந்து இப்போ அடுத்ததா இதே யுஏஇல 5 வருடங்கள் கழிச்சு T20 வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா விமர்சையா நடக்க இருக்கு. சோ இப்படி இருக்க இன்னைக்கே நம்ம எம்எஸ் தோனி அவரை உட்பட நம்ம இந்திய அணியின் அனைத்து பிளேயர்களுமே இன்னில இருந்தே பாத்தீங்கன்னா பயோ பபுல்ல எல்லாருமே ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த நேரத்துல இப்போ நம்ம எம்எஸ் தோனி அவரால இங்கிலாந்து அணியின் இந்த T20 வேர்ல்டு கப்புக்கான கேப்டனா தேர்வு செய்யப்பட்டிருந்த இயான் மார்கன் இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப்ல இருந்து, அதாவது கேப்டன்சி பதவியில இருந்து இயான் மார்கன் அவர் நீக்கப்பட இருக்கிறாரு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் பாத்தீங்கன்னா தற்போது வெளியாகிருக்கு. அதாவது இந்த வருட ஐபிஎல்ல கேகேஆர் அணியின் கேப்டனா செயல்பட்டுக்கிட்டு வந்த இங்கிலாந்து அணியின் கேப்டனான இயான் மார்கன் இப்போ இந்த இரண்டாவது கட்ட ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா அவரு ஒரு உலக கோப்பை வாங்கி கொடுத்த கேப்டன் மாதிரி அவரு செயல்படாம ரொம்பவே ஒரு அடிமட்ட பிளேயர் மாதிரி ரொம்பவே மோசமான கிரிக்கெட்டை தான் இந்த இரண்டாவது கட்ட ஐபிஎல்ல இயான் மார்கன் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு கேப்டனா ஐபிஎல் தொடர்ல அதிக முறை டக் அவுட் ஆன கேப்டன் அப்படிங்கிற பெயரையும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆண்டின் ஐபிஎல் இயான் மார்கன் அவர் சம்பாதிச்சிருக்காரு. சோ அதனால பாத்தீங்கன்னா இப்போ இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு இப்ப யுஏஇல நடந்த ஐபிஎல்ல இயான் மார்கன் ஒரு கேப்டனா அவரு சரியான ஒரு பிளேயரா செயல்படல அப்படிங்கிற கருத்தை முன்வச்சு இங்கிலாந்து இப்போ T20 வேர்ல்டு கப் ஜெயிக்கணும் அப்படின்னா இயான் மார்கன் அவரை கேப்டன் பதவியில இருந்து நீக்கிட்டு அதுக்கு பதிலா வேற பிளேயரை கேப்டனா நியமிக்கணும் அப்படின்னு இப்ப இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு பாத்தீங்கன்னா இந்த முடிவு அவங்க எடுக்க இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் இன்னைக்கு வெளியாகிருக்கு. சோ இயான் மார்கன் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டின் ஐபிஎல்ல நம்ம எம்எஸ் தோனி அவருக்கு எதிராக விளையாண்ட 3 ஆட்டங்களுமே ஃபைனல் உட்பட ரொம்பவே மோசமா படுதோல்வி அடைஞ்சிருக்காரு. அதனால இப்போ மார்கன் அவருக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைக்கு நம்ம எம்எஸ் தோனி அவரும் பாத்தீங்கன்னா ஒரு வகையில இப்போ முக்கியமான காரணமா இருந்திருக்காரு. சோ நம்ம எம்எஸ் தோனி அவரால இப்போ இங்கிலாந்து கேப்டன் மார்கன் அவருடைய பதவியை பறிபோற நிலைமை உருவாகி இருக்கிறத பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.